अचीवेटी So automatically my butter became 200 grams, sugar 200 grams எடுத்துக்கிட்டே, மைதா 200 grams எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூட தேவையான flavoring agents, நான் pineapple cake பண்றனால pineapple sugarல அப்படியே boil பண்ணி இப்படி வச்சிக்கிட்டேன். கலர் natural color, அதாவது மஞ்சள் எண்ணெயும் எலுமிச்சம்பழமும் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வரும். கீழே பாருங்க அந்த மஞ்சள் இருக்கு. लेमन फॉर स्ट्रेंथनिंग द फ्लोर कुछ ड्यूटी फ्रूटी वेनिला एसेंस अर टी स्पून और टी स्पून पाइनएप्पल एसेंस वेनिला एसेंस मुट्ट फ्लेवर एडुक्कुरदुक्काग नम्म यूस पण्णुवोम पाइनएप्पल फ्लेवर पाइनएप्पल फ्लेवर कोडुक्कुरदुक्काग बेकिंग पाउडर और टी स्पून एडुक्कणुम साल्ट अर टी स्पून तेवैप्पट्टा इंद बटर साल्टडा इरुंदुच्चुन्ना इंद साल्ट पोडादींग ओकेवा இப்போ நம்ம வீட்ல இருக்கிற பொருள்ல இருந்து நம்ம பண்ணுவோம் நல்ல ஒரு குண்டான் எடுத்துக்குவோம் அப்படி ஒரு மத்தை எடுத்துக்கங்க இந்த இத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அவனை வந்துட்டு 180 டிகிரி சென்டிகிரேட்ல ஹீட் பண்ண வச்சுக்கங்க மைக்ரோவேவ் போட தேவையில்ல பேசி கூட்டி செய்யறதால போதும் 180 டிகிரிஸ்ல உங்க அவனை ரெடி பண்ண பிறகு முதல்ல இந்த பட்டர் போடுங்க கொஞ்சம் இலகி இருந்தா உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த sugar இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அடிச்சு வச்சுக்கங்க அப்புறம் இந்த salt இத நல்லா இப்படி mix பண்ணிக்கங்க blending பண்ணுங்க இது ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷம் கடஞ்சிக்கங்க உங்களுக்கு கடையிறதுக்கு கஷ்டமா இருக்கனா ஒண்ணுமே வேலை செய்யாம டிவி பாத்துக்கிட்டு இருக்கிற யாராவது வீட்ல இருப்பாங்கல்ல ஹஸ்பண்டா இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் போட்டு நல்லா கடைய சொல்லுங்க இதுக்கு அப்புறம் முட்டைய நல்லா நொர தள்ளற மாதிரி அடிச்சு வச்சுக்கணும் மைதாவை ரெடியா வச்சுக்கணும் ஆல்டர்னேட்டிவா அதாவது 1 டீஸ்பூன் முட்டையும் 1 டீஸ்பூன் மைதாவும் அப்படி சொல்லிட்டு ஆல்டர்னேட்டா நம்ம இப்ப mix பண்ண போறோம் அப்பதான் அது நல்ல ஈவனா blend ஆகும். இப்ப நல்ல அப்படி கடஞ்சு வரும்போது இந்த மாதிரி டைட்டா வர ஆரம்பிக்கும். ஓகே. sugar நல்லா பவுடர் பண்ணிக்கங்க. sugar பவுடர் பண்ணாம நீங்க போட்டீங்கன்னா நர 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 நரன் சவுண்ட் வரும் வேகமா இருக்கும். ஓகேவா? சோ நல்ல டைட்டா ஆரம்பிச்சி இப்போ அதுளுடைய फ्लेவர்ஸ் நம்ம ஆட் பண்ணப் போறோம் இந்த எண்ணெயும் மஞ்சளும் சொன்னல்லையா அது கலருக்கு நம்ம போடப் போறோம் see என்ன பியூட்டிஃபுல்லான கலர் வருது பாருங்க ஆர்டிஃபிஷியல் கலருக்கு தேவையே இல்ல பாருங்க பிடிச்சிருக்கா லெமன் கொஞ்சம் போடப் போறோம் எல்லா फ्लेவர்ஸும் ஒண்ணா போட்டுக்கலாம் எக்ஸெப்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து கடைசில நம்ம போடுவோம் சரியா லெமன் ஒரு half புளிஞ்சிட்ட வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம இந்த முட்டை ஸ்மெல் வந்து சம்டைம்ஸ் பேக் ஆன பிறகு இருக்கும் அதுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் நான் ஒரு காபி ஸ்பூன் நிறைய வெனிலா எசன்ஸ் போட்டுறேன் பைனாப்பிள் எசன்ஸ் அதுக்கு எக்ஸாக்ட்டா டபுள் தேவைப்படும் இதுதான் பிரைமரி फ्लेவர் வேணும்னா ಜಾஸ்தி கூட போட்டுக்கலாம்
எனக்கு கொஞ்சம் இஷ்டம் அதனால கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிறேன். நல்லா கடைஞ்சிக்கங்க. நல்ல பிளெண்ட் ஆன பிறகு லாஸ்டா வந்து நம்ம ஃப்ரூட்ஸை போட்டு கடைவோம். ஏன் ஃப்ரூட்ஸை கடைசியில் போடணும் அப்படின்னா உங்க மத்தில் அது பட்டு அது நசுங்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கடைசியில் போடுவோம். அதுவும் ஃபோல்டின்ன்ற ஒரு மெத்தடில் போடுவோம். அது எப்படி போடுறன்றது காட்டி கொடுக்குறேன். பைனாப்பிள் நானே இது கேண்டி பண்ணது, சுகரில் பைனாப்பிள் வாங்கி பாயில் பண்ணிக்கிட்டேன். இந்த டியூட்டி ஃப்ரூட்டி ப்ளஸ் கொஞ்சம் ரைசன்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க அது ரொம்ப பிடிக்குன்றதுனால இப்போ இதை வந்து போட்டு கடையக்கூடாது. நெட்டாது ரைட்டா ஓகே, பேட்டர் ரெடி. இப்போ மோல்டில் நம்ம அதை ஊற்றிடலாம். இப்போ இந்த மோல்டு எடுத்துருக்குறோம். இந்த மோல்டில் வந்துட்டு ஒரு பட்டர் பேப்பர் உள்ள லைனிங்க்கு நம்ம சும்மா பேசிக்காக போட்டுக்கலாம். இல்லை போடலை அப்படின்னா நம்ம பட்டரும் ஃப்ளாரும் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இதில் வந்து இதை போர் பண்ணிடுவேன். இப்போ சும்மா அப்படி ஊற்றிருக்கு, அன்இவனாக இருக்குது. இது இப்போ நைட்டு அப்படி தட்டிக்கிட்டிங்கன்னா அதுவாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ரொம்ப தட்டிடாதீங்க, கேக் ரொம்ப மொத்தையாக வந்துடும். ஓகேவா, லைட்டாக அப்படி தட்டி விட்டுக்கோங்க, ஸ்ப்ரெட் அதுவாக ஆகும். கையை போட்டு அலைய தேவையில்லை. இப்போது நம்ம இதை 180 டிகிரிஸில் நம்ம அவன் ஆன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து 40 மினிட்ஸ்க்கு நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். ஒரு 40 மினிட்ஸ் இதை பேக் பண்ணோம். பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்துச்சுன்னா அப்படி குத்தி இப்படி பாருங்கள். இதில் வந்துட்டு ஏதாவது வெட்டாக இருந்துச்சுன்னா வேகலை நடக்கணும் அர்த்தம். இங்கே பாருங்க, நம்ம இது வந்து கிளியராக வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை பொருந்த விடலாம். பொருந்த விட்டுட்டு இதை அன்மோல்ட் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஃபேட்டு வெளியில் வந்துருச்சு. இப்போ இந்த பேப்பர் இருப்பாருங்க, இந்த பேப்பரை நம்ம உரிச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உரிங்க. சம்டைம்ஸ் இது பிச்சுக்கிட்டு வந்துடும். இப்படி கேக் இஸ் ரெடி. ஹாட் பைனாப்பிள் கேக் ரெடி டு பி சர்வ் வித் டீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டுங்க. எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சேனலில் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான கேக். அந்த கேக்கை நீங்க எப்படி வேணாலும் ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நாங்க பைனாப்பிள் கேக் பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 மேஜர் இன்கிரீடியன்ஸ். 1 வந்து மைதா, 2 சுகர், 3 முட்டை, 4 பட்டர். இது எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னா ஈக்குவல் குவான்டிட்டிஸ் எடுத்துக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்க நான் வந்தேன், அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா, இந்த முட்டையை நான் முதல்ல வே பண்ணிக்கிட்டேன். இது வந்து எனக்கு அப்ராக்சிமேட்லி 200 கிராம்ஸ் வந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி மை பட்டர் பிகேம் 200 கிராம்ஸ். சுகர் 200 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன், மைதா 200 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்குரிய தேவையான ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ், நான் பைனாப்பிள் கேக் பண்ணுறனால பைனாப்பிளை சுகரில் அப்படி பாயில் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டேன். கலர் நேச்சுரல் கலர், அதாவது மஞ்சளை எண்ணெயும் எலுமிச்சம்பழமும் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வரும். கீழே பாருங்க, அந்த மஞ்சள் இருக்கு. இதை நான் கலராக யூஸ் பண்ண போறேன். லெமன் ஃபார் ஸ்ட்ரென்த்னிங் த ஃபிளார், கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் வந்துட்டு முட்டை ஃபிளேவரை எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். பைனாப்பிள் ஃபிளேவர் பைனாப்பிள் ஃபிளேவர் கொடுக்கறதுக்காக. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுக்கணும். சால்ட் 1/2 டீஸ்பூன் தேவைப்பட்டால். இந்த பட்டர் சால்டடா இருந்துச்சுன்னா இந்த சால்ட் போடாதீங்க. ஓகேவா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்ல இருந்து நம்ம பண்ணுவோம். நல்ல ஒரு குண்டான எடுத்துக்குவோம், அப்படி ஒரு மத்த எடுத்துக்கோங்க. இந்த இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அவனை வந்துட்டு 180 டிகிரி சென்டிகிரேட்ல ஹீட் பண்ண வச்சுக்கோங்க. மைக்ரோவேவ் போட தேவையில்லை, பேசிக் ஓடிஜி இருந்தாலும் போதும். 180 டிகிரிஸ்ல உங்க அவனை ரெடி பண்ண பிறகு முதல்ல இந்த பட்டர் போடுங்க. கொஞ்சம் இலகி இருந்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சுகர்,
இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சால்ட், இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பிளெண்டிங் பண்ணுங்க. இதை ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷம் கடைஞ்சிக்கங்க. உங்களுக்கு கடையிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா, ஒண்ணுமே வேலை செய்யாம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது வீட்டில் இருப்பாங்கல்ல, ஹஸ்பண்டா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், போட்டு நல்லா கடைய சொல்லுங்க. இதுக்கப்புறம் முட்டைய நல்லா நுர தள்ளுற மாதிரி அடிச்சு வச்சுக்கணும். மைதாவை ரெடியா வச்சுக்கணும். ஆல்டர்னேட்டிவா, அதாவது ஒரு டீஸ்பூன் முட்டையும் ஒரு டீஸ்பூன் மைதாவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டா நம்ம இப்ப மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ இந்த மைதாவை கொஞ்சம் அப்படி போட்டுக்கிறோம். மைதாவில் சில பேர் பேக்கிங் பவுடர் உள்ளே மிக்ஸ் பண்ணிக்குவாங்க, நம்மளும் பண்ணிக்கலாம். பட் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனிவே நம்ம கடைய போகிறோம், கொஞ்சம் முட்டை அப்படி போட்டுக்க போகிறோம். இது ரெண்டும் சேர்த்து நம்ம இப்போ கண்டினியூ இந்த கடாஞ்சி ஃபை. ஓகே, நல்லா அப்படி கடையணும். இது கம்ப்ளீட்டாக இந்த மைதாவும் இந்த முட்டையும் போட்டு முடிக்கிற வரைக்கும் கடைஞ்சிட்டு இருக்கணும். பாதி வழியில் இந்த பேக்கிங் பவுடரை உள்ளே போட்டுடலாம். இப்போ நான் போட போகிறேன், அப்பதான் அது நல்ல ஈவன பிளெண்ட் ஆகும். இப்ப நல்ல அப்படி கடைஞ்சு வரும்போது இந்த மாதிரி டைட்டா வர ஆரம்பிக்கும். ஓகே, சுகர் நல்லா பவுடர் பண்ணிக்கங்க. சுகர் பவுடர் பண்ணாம நீங்க போட்டீங்கன்னா நர 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 நரன் சவுண்ட் வரும், வேகாம இருக்கும். ஓகேவா? சோ நல்ல டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதனுடைய ஃப்ளேவர்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த எண்ணெயும் மஞ்சளும் சொன்னோம் இல்லையா, அது கலருக்கு நம்ம போட போறோம். சி என்ன என்ன பியூட்டிஃபுல்லான கலர் வருது பாருங்க. ஆர்டிஃபிஷியல் கலருக்கு தேவையே இல்லை பாருங்க. பிடிச்சிருக்கா? லெமன் கொஞ்சம் போட போறோம். எல்லா ஃப்ளேவர்ஸும் ஒன்னா போட்டுக்கலாம், எக்ஸப்ட் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் வந்து கடைசியில் நம்ம போடுவோம், சரியா? லெமன் ஒரு ஹாஃப் புளிஞ்சுக்கிட்ட, வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம இந்த முட்டை ஸ்மெல் வந்து சம்டைம்ஸ் பேக் ஆன பிறகு இருக்கும், அதுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு அரை டீஸ்பூன், ஒரு காஃபி ஸ்பூன் நிறைய வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். பைனாப்பிள் எசன்ஸ் அதுக்கு எக்ஸாக்டா டபுள் தேவைப்படும். இதுதான் பிரைமரி ஃபிளேவர். வேணும்னா ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம், எனக்கு கொஞ்சம் இஷ்டம், அதனால கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிறேன். நல்லா கடைஞ்சிக்கங்க. நல்ல பிளெண்ட் ஆன பிறகு லாஸ்டா வந்து நம்ம ஃப்ரூட்ஸை போட்டு கடையும். ஏன் ஃப்ரூட்ஸை கடைசியில் போடணும் அப்படின்னா, உங்க மத்தில் அது பட்டு அது நசுங்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம கடைசியில் போடுவோம். அதுவும் ஃபோல்டின்ன்ற ஒரு மெத்தடில் போடுவோம். அது எப்படி போடுறன்றது காட்டி கொடுக்குறேன். பைனாப்பிள், நானே இது கேண்டி பண்ணது, இது சுகர்ல பைனாப்பிள் வாங்கி பாயில் பண்ணிக்கிட்டேன். இந்த டியூட்டி ஃப்ரூட்டி பிளஸ் கொஞ்சம் ரைசன்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். எங்க வீட்டுக்காரங்க அது ரொம்ப பிடிக்கும்ன்றனால இப்போ இதை வந்து போட்டு கடையக்கூடாது. ஓகே, பேட்டர் ரெடி. இப்போ மோல்டில் நம்ம அதை ஊத்திடலாம். இப்போ இந்த மோல்டு எடுத்துருக்குறோம். இந்த மோல்டில் வந்துட்டு ஒரு பட்டர் பேப்பர் உள்ள லைனிங்க்கு நம்ம சும்மா பேசிக்காக போட்டுக்கலாம். இல்லை போடலை அப்படின்னா நம்ம பட்டரும் ஃப்ளாரும் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன், இதில் வந்து இதை போர் பண்ணிடுவேன். இப்போ சும்மா அப்படி ஊற்றிருக்கு, அன்னீவனாக இருக்குது. இது இப்போ நைட்டு அப்படி தட்டிக்கிட்டிங்கன்னா அதுவாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ரொம்ப தட்டிடாதீங்க, கேக் ரொம்ப மொத்தையாக வந்துடும். ஓகேவா? லைட்டாக அப்படி தட்டி விட்டுக்கோங்க, ஸ்ப்ரெட் அதுவாக ஆகும். கையை போட்டு அலைய தேவையில்லை. இப்போ நம்ம இதை 180 டிகிரிஸில் நம்ம அவன் ஆன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து 40 மினிட்ஸ்க்கு நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். ஒரு 40 மினிட்ஸ் இதை பேக் பண்ணோம். பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்துச்சுன்னா அப்படி குத்தி இப்படி பாருங்கள். இதில் வந்துட்டு வெட்டாக இருந்துச்சுன்னா வெண் வேகலை நடக்கும் அர்த்தம்.
क्लियर वंदा नम्म मिनट विटे अनमोल्ड पड़ी कट पड़ी सर्व पड़ला ऑलमोस्ट सेट एक्स्ट्रा फैट वे पेपर नम्म उरिच्चि கொஞ்சம் கேர்ஃபுல்லா உரிங்க சம்டைம்ஸ் இது பிச்சிக்கிட்டு வந்துரும் இப்படி தி கேக் இஸ் ரெடி ஹாட் பைனாப்பிள் கேக் ரெடி டு பி சர்வ்ட் வித் டீ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டுங்க எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ